हाय हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनकी नम्बर चैनल पीजीटीआरबी हेल्पफुलाक वन वर्ड पाकपो नम्बर पीजीटीआरबी लवंत कामर्स ट्वेल्त कामर्स प्लस डिग्री बुक्स नम्बर पड़पो नम्बर प्लस वन बुक्स नम्बर वन वेड नाजिक्ला फर्स्ट लेसन नम्बर वो एक्सरसाइज बुक एक्सरसाइज वन वर्ड्स आंसर्स नम्बर पाकल लवंत कामर्स फर्स्ट लेसन पाती हिस्टारिकल बैकग्राउंड ऑफ कॉमर्स इन द सब कॉन्टिनेंट अभी लेसन टेक्स्ट एक्सरसाइज टेक्स्ट बुक एक्सरसाइज नम्बर पाकपो चूस द करेक्ट आंसर क्वेश्चन नंबर वन द प्लेस वेर द गुड्स आर सोल्ड इज गुड्स वो सोल पड़क इडम अब पाती अंगाड़ी मार्केट नालंगाड़ी अल्लांगाड़ी को आंसर इज अंगाड़ी क्वेश्चन नंबर टू हिडन ऑफ प्लेस इज रिमूव्ड बाय Hiddens of place is removed by இடத்தடையை எது வந்து நீக்குது place is removed by எந்த hiddens வந்து இடத்தடையை நீக்குது அப்படினு பாத்தீங்கன்னா transport warehouse salesman insurance so transport தான் நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணும்னாலும் goods வந்து delivery பண்ணுது so hiddens of place is removed by transport question number 3 who wrote arthasastra a kaudilya chanakya திருவள்ளுவர் இளங்கோவடிகள் அர்த்தசாஸ்திரத்தை யார் எழுதியிருக்கார் கௌடில்யா க்வெஸ்சன் நம்பர் 4 ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் காமன் டு டாஸ் டைனசிட்டி எந்த வம்சத்தில் வணிகமும் வர்த்தகமும் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவா சோழா பாண்டியா சேரா இதில் யாருன்னா பாண்டியர்கள் காலத்தில் பாண்டிய டைனசிட்டி பாண்டிய வம்சத்தில் தான் இதை பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 5 டாஸ் வாஸ் ஃபஸ்ட் சுல்தான் ஹூ பவுட் வே இன் த டென்ஸ் ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஹெல்ப்டு ட்ரேடர்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் மார்க்கெட் பிளேஸ் டு அதர் மார்க்கெட் ஒரு மார்க்கெட்லேருந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக வே அதாவது என்ன சொல்கிறது பாத் ஆஃப் த வேன்னு சொல்லுவாங்க இல்லையா வழியை வந்து அடர்ந்த காட்டில் கூட பாதையை உருவாக்குறவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த சுல்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன் வாஸ்கோடகாமா அக்பர் அலாவுதீன் கில்ஜி ஆன்சர் இஸ் பால்பன் நெக்ஸ்ட் லெசன் 11th காமர்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் அதாவது 11th காமர்ஸோட செகண்ட் லெசன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ய பிஸ்னஸ் இஸ் அதாவது முதன்மையான நோக்கம் பிஸ்னஸோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் மேக்கிங் ப்ராஃபிட் அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்கிங் ப்ராஃபிட் நாட் மேக்கிங் ப்ராஃபிட் ஸ்பெஷல் ஸ்கில் நன் ஆஃப் த எபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளோட முதன்மையான நோக்கம் என்ன இருக்கும் பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ப்ராஃபிட் க்வெஸ்சன் நம்பர் 2 ஆக்குபேஷன் ஆஃப் எ டாக்டர் இஸ் ஏ எம்ப்ளாய்மெண்ட் பி பிஸ்னஸ் சி ப்ரொஃபஷன் சோல் ப்ரொப்ரைட்டர் ஸோ ஆக்குபேஷன் ஆஃப் எ டாக்டர் இஸ் ப்ரொஃபஷன் டாக்டர் இஸ் ப்ரொஃபஷன் ஸோ தேர்ட் க்வெஸ்சன் த ஃபாலோயிங் டஸ் நாட் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டரைஸ்டு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஏ ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பி ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிஸ்க் C. Sale or exchange of goods and service. D. Salary or wages. The following does not characteristics business. அதாவது எது வந்து business activityோட ஒரு characteristics இல்லை characteristics இல்லை அப்படின்னா salary or wages இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க The fourth one, activities undertaken out of love and affection or with social service motive or termed as. Activities undertaken out of love and affection. Or with social service motive or a termed as. So, pathinga non-economic activities. Answer is non-economic activities. So, enna na economic activities, monetary activities, non-economic activities, financial activities. So, answer is non-economical activities. So, idhula vandhu nama rendu lesson paathirukkom. Third lesson question answers nama vandhu innoru video la paapom. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த தேர்ட் லெசனில் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்